சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்டாக நல்ல சூப்பராக கோவில்லாம் கிடைக்கிற மாதிரி எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 கிராம் அளவுக்கு அரிசிக்கு 25 ml அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் மட்டும் இப்போ நான் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச கவுனி அரிசி எடுத்து நம்ம இந்த நெய்லேயே போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டோம்னா நமக்கு இனிப்போட சுவையை கூட்டி கொடுக்கும். ஒரு கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகுலாம் ஊற்றும் போது இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 விசில் இதை வைக்கலாம். விசில்லாம் போட்டதுக்கப்புறம் 10 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். ஏன்னா சிகப்பு கவுனி அரிசி அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால 10 விசில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வேகும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். அப்போ வந்து நல்ல சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். இதை கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதெல்லாம் வந்து நல்லா கரையட்டும், வெல்லம் ஃபுல்லாக கரையட்டும். அதுமாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குவோம். சர்க்கரை போட்டுட்டு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஏன்னா ஏலக்காய் வந்து இந்த மாதிரி சர்க்கரையில் போட்டு மிக்சியில் போட்டு நுணுக்கணும்னா நல்லா பொடியாயிரும். அதுக்காக நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அந்த ஏலக்காய் ஃபுல்லாக இதுலேயே போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க இதில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்காம செய்யறதும் இதோட தனி சுவையா இருக்கும். அது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஊத்துன தண்ணியும் கரெக்டா இருக்கு, அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க. பாருங்க நல்ல வெள்ளம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இது என்ன ஊற்றுனதுக்கப்புறம் இவ்வளோ கொல கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த வெள்ளைப்பாகோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் இதை இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க இப்போ நெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுடலாம். உங்களுக்கு வந்து இதில் பச்சை கற்பூரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கோவிலில் கொடுக்குற மாதிரியே பொங்கலோட டேஸ்ட் வரும். பாருங்க திராட்சையும் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொறிஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்து வச்சதை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் பொங்கல் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா தலை தலைன்னு சாப்பிட்றதுக்கு வந்து பொங்கல் பொங்கல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான சிகப்பு கவுனி அரிசி பொங்கல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.